வரவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். ஊரடங்கு விதிகளை மீறுவோருக்கு அபராதம் விதிக்கும் அவசர சட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார். அபராதம் விதிக்கும் வகையில் திருத்தப்பட்ட அரசின் சட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசின் அவசர சட்ட திருத்தங்களுக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார். நேரலை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டுப் பெறலாம். விக்னேஷ், தமிழக அரசு ஊரடங்கு விதிகளை மீறுபவர்களுக்கு அபராதம் விதித்து அவசர சட்டம் பிறப்பித்தது, இதுக்கு ஆளுநரும் ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஊரடங்கு விதிமுறைகளை மீறுவோருக்கு அபராதம் விதிக்கக்கூடிய அவசர சட்டத்திற்கு தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஒப்புதல் அளித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பின் அடிப்படையில் தமிழகத்தில் இந்த ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டுக்கூடிய இந்த சூழலில் சமூக இடைவெளியை முறைப்படி கடைபிடிக்கவும், கிருமிநாசினி கொண்டு அவ்வப்போது கைகளை சுத்தம் செய்வதற்கான அனைத்து அறிவிப்புகளையும் தமிழக அரசு முறைப்படி எடுக்கப்பட்டு வருவதாகவும், அது மட்டுமல்லாமல் முகக்கவசம் கட்டாயமாக அணிந்து கொள்ள வேண்டும், சமூக இடைவெளியை முறைப்படி கடைபிடிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்களை தமிழக அரசு வழங்கி கொண்டிருப்பதாகவும், இருப்பினும் கூட இந்த தமிழக அரசினுடைய அறிவிப்பை பின்பற்றாதவர்கள் நிறைய அளவில் இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவ்வாறு ஊரடங்கு விதிமுறைகளை மீறுவோருக்கு அபராதம் விதிக்கக்கூடிய வகையில் தமிழக அரசானது பொது சுகாதார சட்டத்தை அவசர சட்ட திருத்தமாக தற்போது தாக்கல் செய்திருக்கிறது. அந்த சட்டத்திற்கு தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஒப்புதல் அளித்து தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் இனி இந்த ஊரடங்கு காலகட்டத்தில் சமூக இடைவெளியை பின்பற்றாதவர்கள் மீது, முகக்கவசம் அணியாதவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கும் அவர்களுக்கு அபராதம் விதிப்பதற்கான வகையில் இந்த அவசர சட்டமானது திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் எந்த அளவிற்கு அபராதம் விதிக்கப்படுகிறது என்பது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்பட இருக்கிறது.